என்னோட நார்மல் பட்ஜெட் காரை எப்படி லக்ஸரி காராக மாற்றினங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட்ஜெட்டில் ஒரு செடான் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ஹுண்டாயோட இந்த ஆரா கார் வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த காரில் என்ன அப்படின்னா, ஹேண்ட் ரெஸ்ட் இல்லை ஃப்ரண்ட்டில், லாங் டிரைவ் போகிறப்போ கையை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமேசானில் ரெடிமேட் ஹேண்ட் ரெஸ்ட் என்னோட எக்ஸாக்ட் கார் மாடலுக்கு வந்து வாங்கியிருந்தேன் வித் ஸ்டோரேஜோட. ஃபிட் பண்ணுற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருந்துச்சு, ஃபிட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, ஜஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ கூட தேவையில்ல, டைட்டாக கிரிப்பாக அப்படி அமைக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் ஹேண்ட் பிரேக்குக்கும் தனியாக கீவே வந்து கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கனக்கச்சிதமாக என் காருக்கே செஞ்ச மாதிரி பக்காவாக வந்து ஃபிட்டிங்கில் இருக்குது பாருங்கள், பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கம்ஃபர்ட் எனக்கு காரில் கிடைக்கல, இப்போ கிடச்சிருக்கு. ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு நியர் சைடில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, பட் ஃபார் சைடில் போய் போட்டிங்க அப்படின்னா போடுறதும் ஈஸி எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸி. அப்படின்னா டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு டாப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஹெட் ரெஸ்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் கார்லேயும் இந்த மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கார் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேடாக ஆன்லைனில் அவைலபிளாக கிடைக்கிற லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் கார் மாடலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க.